என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். சங்கீதம் 30:11 வசனத்தினுடைய முதற்பகுதி. பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையிலேதான் எத்தனை பாடுகள். தேசங்கள் தாவீதை எதிர்க்கிறது, தாவீதை சுற்றிலும் பலவிதமான சத்துருக்களுடைய போராட்டம். ஆனால் சத்துருக்கள் மேற்கொள்ளாதபடி தேவன் தாவீதை பாதுகாத்தார். அது மட்டுமல்ல, இந்த பாடலிலே தாவீது சொல்லும் பொழுது, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். எத்தனை நன்றி பெருக்கோடு தாவீது நினைத்து பார்க்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லும் பொழுது, நான் மரணக்குழியிலே இறங்குகிறவர்களுக்கு ஒப்பானேன், தேவன் என்னை உயிரோடு பாதுகாத்தார் என்றும் சொல்லுகிறார். இப்படியாக தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா புலம்பலையும் தேவன் ஆனந்த களிப்பாக மகிழ்ச்சியாக மாற பண்ணியிருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, தாவீதுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலும் எத்தனையோ கண்ணீர்கள், உபத்திரவம், போராட்டம், நிந்தனைகள், எதிர்ப்புகள், புலம்பல், இவைகளெல்லாம் இந்த ஆண்டின் இறுதியிலே நீர் மாற பண்ணினபடினாலே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.